ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜாக்கூசி சேனல் கைஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாகமனில் இருக்கிற ஒரு ப்ரைவேட் பூல் இருக்கிற மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் காட்டேஜ், ஒரு ஹோம்ஸ்டே அப்படின்னு சொல்லலாம். ஸோ செம்மையான ஒரு ப்ராப்பர்ட்டிக்கான ஒரு சூப்பர் பேக்கேஜ் டீட்டெயில்ஸோடு நான் வந்திருக்கேன். ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் தரப்போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் தான் நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, நம்ம வந்துட்டு மூணாரில் நிறைய காட்டேஜ் ஹோம்ஸ்டேக்கான டீட்டெயில்ஸ் நான் போட்டுகிட்டே இருக்கிறேன். ஸோ இன்னும் ஃபியூச்சரில் வந்துட்டு ஒரு பேக்கேஜ், ஒரு டூர் பேக்கேஜ் மூணாருக்கு வந்து எப்படி இருக்கும், வாகமனுக்கு வந்து எப்படி இருக்கும், ஸோ எங்கே ஸ்டே பண்ணலாம், அதுக்கான ஃபுட் எக்ஸ்பென்சஸ் எப்படி அப்படிங்கிற ஃபுல் தகவல் தான் இனி அடுத்தடுத்து வர வீடியோவில் நான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இண்டிவிஜுவல் காட்டேஜ் இருக்கிற லொக்கேஷன் வந்துட்டு வாகமன். அதாவது வாகமன் மெயின் டவுன்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இந்த இண்டிவிஜுவல் காட்டேஜ் இருக்குது. ஸோ இந்த காட்டேஜில் மொத்தம் எத்தனை ரூம்னு கேட்டிங்கன்னா ஒரு 3 BHK கொண்ட ஒரு இண்டிவிஜுவல் காட்டேஜ், இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஏரியா பார்க்குறதுக்கு அவ்வளோ தரமானதாக இருக்குங்க. ஸோ இந்த காட்டேஜுக்கு போகிற வழி கொஞ்சம் மட் ரோடாக இருந்தாலுமே நமக்கு காரு இதெல்லாம் டைரெக்டாக நம்மளால் போய் பார்க் பண்ண முடியும் இந்த மாதிரி காட்டேஜுக்கு முன்னாடியே. ஸோ பெரிய டெம்போ ட்ராவலர் அந்த மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா, ஸோ அந்த டவுனுக்கு வர்ற டவுன்லேருந்து கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸ்லேயே இவங்களுக்கான இன்னொரு பிளேசஸ் இருக்குது, அதில் பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் காட்டேஜுக்கு நீங்கள் போயிடலாம். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஒரு 300 மீட்டர் தான் இருக்கும். டிஃப்ரெண்ட்டு தைரியமாக நீங்கள் வரலாம், செம்மையாக என்டர்டெயின் பண்ணலாம். நீங்கள் ஃபேமிலியாக வந்தாலும் சரி, பேச்சுலர்ஸாக வந்தாலும் சரி, என்டர்டெயின் பண்ணுறதுக்கான சரியான லொக்கேஷன் தான் இந்த இண்டிவிஜுவல் காட்டேஜ். அது இது இருக்கிற லொக்கேஷன் அந்தளவு செம்மையான ஒரு வியூ பாயிண்ட் இருக்கிற ஒரு லொக்கேஷன். சன்ரைஸு சன்செட்டு ரெண்டுமே நம்மளால் சூப்பராக பார்க்க முடியும், அந்தளவுக்கு அருமையாக இருக்குது. இந்த காட்டேஜுக்கான மெயினான தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் நிறையா ஒரு ப்ரைவேட் பூல் இருக்குங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்டார் ஹோட்டல்லலாம் நம்ம போனோம்னா, 5-star, 4-star கேட்டகரியில் நம்ம போனோம்னா, ப்ரைவேட் பூல் நம்ம சூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக ஒரு கப்புளுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு ப்ரைவேட் பூல் இருக்கும், அந்த ரூம்லேயே இருக்கும். ஸோ அதோட காஸ்ட்டு 18,000 ப்ளஸ் டேக்ஸ், இல்லைனா 20,000 ப்ளஸ் டேக்ஸ், அந்த மாதிரி வேரியபிளாக இருக்கும். இவங்களும் ப்ரைவேட் பூல் கொடுக்குறாங்க. அந்த காட்டேஜில் வந்துட்டு மொத்தமாக ஒரு ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு 15 பேர் 16 பேர், மேக்ஸிமம் ஒரு 15 பேர் வரலான்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பட் அவங்களோட கால்குலேட் படி ஒரு 12 பேர் தான் மேக்ஸிமம், அதுக்கு கூடுதல் வரவங்களாம் எக்ஸ்ட்ரா பர்சன்ஸ் அப்படி தான் கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ 12 பேர் மேக்ஸிமம் வந்தால் இந்த ஃபுல் காட்டேஜும் அக்கமடேட் பண்ணிக்கலாம், ஃபுல் காட்டேஜ் ஆக்குப்பை பண்ணிக்கலாம். பின்ன இதில் நான் பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னரு, லஞ்சு எல்லாமே இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் வெளியிலேயே போகலன்னா கூட உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர் எல்லாமே இவங்க ப்ரொவைட் பண்ணி தருவாங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டுருக்கதா இந்த ப்ரைவேட் பூலு. ஸோ வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுறதுக்கு அவ்வளோ தரமானதாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த காட்டேஜ் நீங்கள் ஸ்டே பண்ணுன்னா இதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நிறையா இருக்குது. அதுக்கு முன்னாடி இதுக்கான டாரிஃப் எப்படி இருக்கும், அப்ராக்சிமேட் டாரிஃப் நான் சொல்லிடுறேன். மண்டே டு தேர்ஸ்டே வந்துட்டு 8,000 to 9,000 வரைக்கும் இருக்கும். எத்தனை பேருக்கு, 6 பேருக்கு. அதுவே ஃப்ரைடேயும் சண்டேயும் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10,000 இருக்கும், இல்லைனா 11,000 இருக்கும். 8 பேர் மேக்ஸிமம் நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். சேட்டர்டே மட்டும்தாங்க இங்கே ரொம்ப பீக்காக இருக்கும். சேட்டர்டே மட்டும்தான் வாகமனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பீக்காக இருக்கும்னு சொல்லப்படுது. அதனால் சேட்டர்டே டாரிஃப் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட் தான். சேட்டர்டே வந்துட்டு 15,000 to 16,000 வரைக்கும் இவங்க கலெக்ட் பண்ணுறாங்க. எத்தனை பேருக்கு, 12 பேருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு கூடுதல் இருக்கலாம் எக்ஸ்ட்ரா பர்சன்ஸ், அது வந்து 1,000 rupees வச்சு எக்ஸ்ட்ரா நம்ம பண்ணணும். 12 பேர் மட்டும் நம்ம வந்தோம்னா இந்த 15,000 இல்லைனா இந்த 16,000 நம்ம பே பண்ணால் போதும். அதுக்கு கூடுதல் வரும்போது அதுக்கான காஸ்ட்டு ஒரு பெர் பர்சனுக்கு 1,000 rupees வச்சு நம்ம கொடுக்கணும். இதில் என்னென்ன இன்க்ளூசிவ்னு நான் சொல்லிடுறேன். அதாவது நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது, ப்ரைவேட் பூல் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரீ வைஃபை இருக்குது, கேபிள் டிவி இருக்குது, ட்ரிங்கிங் வாட்டர் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு இன்க்ளூசிவாக வரும். இந்த ப்ரைவேட் பூலுக்கு என்னடா இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக இது வந்துட்டு காஸ்ட்லின்னு நான் சொல்லவே மாட்டேங்க. ஏன்னா நம்ம ஸ்டார் ஹோட்டலில் போய் எடுக்கும்போது இருக்கிற காஸ்ட்லிக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. ப்ரைவேட் பூல் பொதுவாக வந்துட்டு ஒரு 10 பேர் 12 பேர் ஃப்ரெண்ட்ஸாக வந்தாலே ப்ரைவேட் பூல் இருந்தால் என்டர்டெயின் பண்ணிக்கலாம், ப்ரைவேட் பூல் இருந்தால் என்டர்டெயின் பண்ணிக்கலாம். ஆனால் நிறையா காட்டேஜ் ஹோம் ஸ்டே ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காமன் பூல் தான் இருக்கும். அதுக்கே நமக்கு போயிட்டு குளிக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் நம்ம யோசிப்போம் இல்லைங்களா. இது மாதிரி ப்ரைவேட் பூல் இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸோடு வரும்போது நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா பூல் உபயோகிக்கிற டைம் இவங்க கொடுத்துட்றாங்க. எப்படின்னா மதியம் 2 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் தான் நம்மளால் பூல் யூஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து அவங்க பூல் ஃபில்ட்ரேஷன் அந்த ஒர்க்கெல்லாம் அவங்களுக்கு நடந்துகிட்ருக்கும். ஸோ ஏன்னா அடுத்து நெக்ஸ்ட் டே கெஸ்ட்டுகளுக்கு அவங்க ப்ரொவைட் பண்ணணும், அதனால் அந்த இதெல்லாம் பண்ணுறதுனால மதியம் 2 மணிலேருந்து 10 மணி. அதை இன்றைக்கி நம்ம செக்இன் ஆகுறோம்னா செக்இன் டைமே நமக்கு 2 to 11 தான் இவங்க கொடுக்குறாங்க. இன்றைக்கி 2:00 PM நம்ம செக்இன் பண்ணோம்னா நாளைக்கு 11:00 AM நம்ம செக் அவுட் ஆகிருக்கணும். அதுக்குள்ளே வரைக்கும் நமக்கு என்னென்ன என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுலேயே நைட்டு அன்றைக்கி என்றைக்கு செக்இன் ஆகிறோமோ அன்றைக்கு மட்டும்தான் 2 to 10 வரைக்கும் நமக்கு பூல் உபயோகப்படுத்த முடியும். மறுநாள் டே டைமில் பூல் உபயோகப்படுத்த முடியாது.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இது ஹைலி எக்கோ ஏரியாங்கிறதுனால ஸ்மால் ப்ளூடூத் ஸ்பீக்கர் உபயோகப்படுத்துறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ரொம்ப லவுடாக மியூசிக் பண்ணுறது கிடையாது, ஏன்னா லோக்கலில் உள்ள பஞ்சாயத்து பின்ன போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஆஃப்டர் 10 o'clock மேலே இந்த மாதிரி நாய்ஸியாக எதுவும் ப்ளே பண்ணக்கூடாதுன்ட்டு. பின்ன நம்ம பூலுக்கு பக்கத்தில் வச்சு நம்ம ஃபுட்டெல்லாம் எடுக்கக்கூடாது. அவங்களுக்கு ஃபுட்டெல்லாம் அவங்களுக்கு எப்போ வேணும்னாலும் அவங்க டைனிங் ஏரியாவில் பண்ணுவாங்க, இல்லைனா அவுட்டோர் சீட் அவுட்டில் அவங்க பண்ணிக்கிடுவாங்க. ஓகே, இது வந்துட்டு பேசிக் காட்டேஜ் தாங்க. வெரி நீட் அண்ட் க்ளீன், பாத்ரூம் இருக்கிற ஒரு பெட்ரூம், ஒரு ஃப்ரீ வைஃபை கிச்சன் இருக்கிற ஒரு பேசிக் காட்டேஜ் தான். நீங்கள் ஹைலியாக, அதாவது ப்ரீமியம் ஃபெசிலிட்டி ரிசார்ட் இருக்கிற மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி வராதிங்க. ஓகே, இது நீங்கள் புக் பண்ணோம்னா 50% நீங்கள் அட்வான்ஸ் மஸ்ட்டாக நீங்கள் பே பண்ணி தான் நீங்கள் புக் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு கூடுதலான தகவல் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் கொடுக்குறேன், இந்த வீடியோ கிளிப்பில் என்னுடைய நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்கொயரி பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் என் மூலியமாக. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பாபா, சி யூ.